என் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் வீட்டில் மீன் தொட்டி வைத்து கலர் மீன்கள் வளர்க்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்க வேண்டுமென்று நினைப்பவர்கள் செல்வ வளத்தோடும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சிலர் வீடுகளில் செல்ல பிராணிகளை வளர்ப்பார்கள். சிலரோ சின்னதாகவோ பெரியதாகவோ மீன் தொட்டி வைத்து மீன் வளர்ப்பார்கள். மீன்கள் தீய அதிர்வுகளை தனக்குள் இழுத்துக்கொண்டு நல்ல அதிர்வுகளை வெளியேற்றும். மீன் தொட்டியை நம்முடைய வீட்டில் சரியான திசையில் வைத்து மீன்களை வளர்ப்பதன் மூலம் மன அமைதி உண்டாகும். பணபலம் பல வழிகளிலிருந்து தாறுமாறாக வரும். வாஸ்துவில் திசைகள் என்பது மிக முக்கியமானது. மீன் தொட்டி வீட்டை அலங்கரிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. தொட்டிற்குள் மீன்கள் நீந்துவதை பார்க்கும் போது மனதிற்கு ஒரு இதமான உற்சாகத்தை தருகிறது. மீன்களுக்கு உணவிடும் போது நம் கர்மாவை கழிப்பதோடு மன அமைதியையும் தருகிறது. நன்கு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக மற்றும் சுட்டித்தனமாக இருக்கும் மீன்களை தொட்டியில் வளர்த்தால் அது வீட்டினுள் செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். மீன் தொட்டியை அவ்வப்போது சுத்தம் செய்து சுகாதாரமாக பராமரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். சாஸ்திரப்படி மீன் தொட்டியில் குறைந்தது 9 மீன்களாவது இருக்க வேண்டும். அதற்கு மேல் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். மீன் தொட்டியில் உள்ள மீன்களின் நிறமும் முக்கியமானது. அதில் 8 மீன்கள் சிவப்பு, ஆரஞ்சு அல்லது கோல்டன் நிறங்களிலும் 1 மீன் கண்டிப்பாக கருப்பு நிறத்திலும் இருக்க வேண்டும். மீன் தொட்டியில் கருப்பு மீன் இருந்தால் அது வீட்டினுள் நுழையும் எதிர்மறை ஆற்றல்களை முற்றிலும் உறிந்துவிடும். ஒருவேளை அந்த கருப்பு மீன் இறந்துவிட்டால் அது வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளையும் தன்னுள் ஈர்த்து கொண்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்டது என்று அர்த்தம். ஒருவேளை மீன் இறந்துவிட்டால் அதை நீக்கிவிட்டு அதே நிறத்தில் மற்றொரு மீனை தவறாமல் வாங்கி போடுங்கள். மீன் தொட்டி நாம் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் இடதுபுறமாக இருக்க வேண்டும். வடக்கு திசையை நோக்கியிருந்தால் வீட்டில் அன்பு கூடும். தென்கிழக்கு திசையில் இருந்தாலும் நல்லதுதான். மீன் தொட்டியில் மீன்கள் அங்குமிங்குமாக நீந்தும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சத்தமும் தொடர்ச்சியான அந்த அசைவுகளும் நம் மனதில் இருக்கக்கூடிய டென்ஷனை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மீன்கள் மீன் தொட்டியில் நீந்துவதை பார்க்கும் பொழுது நமக்கு பொழுதுபோக்காகவும் நம்மை மகிழ்ச்சியாகவும் வைக்கிறது. மனதில் ஏதேனும் கவலைகள் இருக்கும் பொழுது 5 நிமிடம் மீன் தொட்டி அருகே நின்று அந்த மீன்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமது மனநிலையில் மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் அனைவரும் சிறிய அல்லது பெரிய மீன் தொட்டி வாங்கி தங்கள் வீட்டில் குறைந்தது 9 மீன்களையாவது வளர்த்து சந்தோஷமடையுங்கள். நன்றி.